பார்த்தீங்கன்னா நேதாஜி நேரில் இருக்கோம். ஸோ இங்கே பாத்ரூம்குள்ளே ஒரு செவத்து ஓட்டையில் பாம்பு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸோ இங்கே விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நைட்லேருந்து. ஸோ மழையிலையும் நம்ம ரெஸ்கியூ பண்ண போயிட்டு தான் இருக்கோம். ஸோ லைட் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் கிட்ட இந்த ஹோல்ல தான் பாம்பு இருக்கு. இந்த மாதிரி ஜன்னல் பாத்ரூம்ல இருந்தாலும் நெட்டு போட்டு அடைச்சி வைங்க. ஸோ இப்போ இது பின்னாடி வழியா வந்து தான் இந்த கேப்புக்குள்ள போயிருக்கு. பள்ளத்தை பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குங்க. டாய்லெட் பாத்ரூம். ஸோ இவங்க ஜன்னல் வந்து கண்ணாடி தான் போட்டு வச்சிருக்காங்க, நெட் எதுவும் போடலை. ஸோ இந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா இந்த நேரங்களில் வந்து அழகா பாம்பு வந்து ஏறி பண்ணிட்டு நைட்டு வந்து இவங்க பாம்பை பார்த்துருக்காங்க. ஸோ ஜன்னல் வழியாக ஏறி இந்த ஹோலுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாத்ரூம் ஜன்னல்லாம் ஓப்பனாக வைக்காதீங்க, நெட்டு போட்டு அடைச்சி வைங்க. இல்லை அப்படின்னா பாம்பு உள்ளே வந்து இந்த மாதிரி கேப் இருந்தால் ஏறிடும். இப்போ இவங்களுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கல்லுக்குள்ளேயே இருந்துருச்சு, அதனால் அந்த ரெண்டு டைல்ஸோட போச்சு. ஸோ ஒவ்வொரு டைல்ஸ் உடைக்க உடைக்க உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ டோட்டலாக அப்போ எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி சொல்லப்பட்டுருச்சு. பயப்படாத அப்புறம் என்ன உங்களுக்கு குட் 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 வந்துருங்க வந்துருங்க. நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை. அவ்வளோதான் அவ்வளோ அவ்வளோதாயா? ஆ அவ்வளோதாயா? பாடா அங்கே போய் கிரிப்பு கொடுக்குற, இங்கிட்ட வந்து வரையா? அப்ப ஆ சரி வா வா வா, அங்கே போகக்கூடாது, ஓட்டக்குள்ளே போகக்கூடாது. ஆ வா. பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக வந்து எந்த வழியாக போச்சோ அந்த வழியாகவே இதை வெளியே வர வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்பு நல்லா அடையாளம் காணணும். ஸோ அனுபவம் உள்ள ஆளுக்கு தான் தெரியும் இது நான் வேணும் ஸ்னேக்னு. ஸோ மற்ற எல்லாருமே இதை கட்டுரியம் பாம்புன்னு சொல்லி அடிச்சிருவீங்க. ஸோ எந்த பாம்பையுமே அடிக்காதீங்க. ஸோ கனகனப்புக்காக தான் இந்த இடத்த வந்து அது அடைஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பாத்ரூம் ஜன்னலில் நெட்டு போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பாம்பு வந்துடும். ஸோ அப்புறம் நிறைய வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியது வரும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இப்படிதான் படுத்துருந்துச்சா நீங்க பாக்குறப்ப? யதார்த்தமா வந்து நீங்க அப்ப பாத்தீங்க. ஆ
ஏதா பிடிங்கயா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். போங்க போங்க, பார்த்துங்க. கஷ்டப்பட்டு இந்த பாம்பை பிடிச்சிருக்கோம். வெள்ளிக்கோள் வரையான், காமன் ஊப்பு, ஓனாய் பாம்பு. சரி உள்ளே போயா. விஷம் இல்லாத பாம்பு தான், மலைப்பாம்பு நெட்டு போட்டு வைங்க. அதிர்ஷ்டம் இந்த ரெண்டு டைல்ஸ்லயே உடைச்சு புடிச்சிட்டோம், இல்லைன்னா டைல்ஸ் குள்ள போற ஓட்டை ஃபுல்லா வரும். சோ அப்ப எல்லாமே எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். சோ ரொம்ப கவனமா, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க.